அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் தேடல் இருந்தது. ஒரு 12 வருஷமாக நானும் ஒரு 4 குரு கிட்டே போயிட்டு எல்லாம் தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அதுலேயும் நிறைய சக்திகளெல்லாம் கிடச்சி, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், அதுலேயும் கிடச்சி. ஆனால் ஏதோ ஒரு புரிதல் மட்டும் இல்லாமல் இருந்தது எனக்கு. என்னடா இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் யாருடைய பேச்சை கேட்டாலும் நமக்கு புரிதல் வரலையே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பகவத் ஐயா இருக்காரு, நீங்கள் அங்கே போங்க கிளாஸுக்கு அப்படின்னாங்க. நான் சென்னையில் தான் அட்டன் பண்ணேன். அந்த ஒரு நாள் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ஏதோ எனக்குள்ளே ஒரு புரிதல் வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா மனசில் இருந்த பாரம், அந்த டென்ஷன் எல்லாமே எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த அன்னைக்கு, நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணோம், சரி இப்போயாவது நமக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தோஷப்பட்டிருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு அதாவது ஐயாவுடைய புக்குன்றதை படிக்கவே மாட்டேனே, யாருடைய புக்ஸும் வாங்கி படிக்க மாட்டேன். ஸ்பீச்சு கேட்பேன், எல்லாம் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் புக்ஸு படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஐயாவுடைய புக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டாக நான் எடுத்து படித்ததே. படித்த உடனே அதுலேயே ஒரு பெரிய தெளிவு கிடைச்சது. ஐயாவுடைய புக்கை படித்ததுக்கப்புறம் மற்றவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது புரிதல் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து ஐயா மாதிரி வந்து தெளிவாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த இலைமறைக்காயாக சொல்கிறது தான் வச்சுருக்காங்க. இந்த ஓஷோ அவருடைய இதெல்லாம் பார்ப்பேன் நான், இந்த ஃபேஸ்புக்கிலெல்லாம் வரும். ஸோ அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நல்லா புரியறது அவருடைய பேச்சு எல்லாமே, அவர் சொல்கிற இதெல்லாமே. ஸோ என்னென்னா இங்கே சரி, அப்புறம் தான் ஜீவமணி ஐயா தான் சொன்ன, நீங்கள் கண்டிப்பாக வந்து சேலத்துக்கு வாங்க, அங்கே வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரிங்க சார், கண்டிப்பாக நான் வரேன் ஐயா அப்படின்னு. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீவமணி ஐயாக்கும் சரவணன் ஐயாக்கும் அன்புக்கரசி வனஜா இவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு டீ, அதாவது இங்கே வந்ததில் பார்த்திங்கன்னா நிறைய முகாமுக்கு போவோம், அந்த டைமில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தது கிடைக்காது, காஃபி கிடைக்காது, எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்க எனி டைம் காலையிலே நம்ம ரெண்டு வேளையும் குடிக்கலாம், நம்ம டிஃபன் சாப்பிட்டு நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது நம்ம ஐயாவை சொல்லணும்னா நடமாடும் தெய்வம் தான் சொல்லணும் பகவத் ஐயாவை. நான் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அவருடைய இது பார்த்ததுலேருந்து ஷீரடி சாய்பாபா எவ்வளோ ஒரு சர்வ சாதாரணமாக இருந்தால் அவருடைய மறுபிறவியாக தான் நான் பார்க்குறேன் ஐயாவை. அதில் எந்த மாற்றம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எளிமை வந்து எங்கேயுமே பார்க்கல குருவை. ஐயா அதாவது ஒரு குரு கிட்ட போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா 7 அடுக்கு இருக்கும். அதில் அவங்கள கடந்து அவங்கள கடந்து அவங்கள கடந்து போனால் தான் அந்த பார்க்கவே முடியும் நம்மளால். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நான் அதை சென்னையிலே பார்த்திங்கன்னா ஐயாவோடய உட்காந்து ஃபோட்டோ எடுத்தால் எல்லாமே பண்ணேன். எனக்கு நான் எங்கேயும் வந்து டொனேஷனும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கொடுக்க விருப்பமே இருக்காது, அது ஏதோ சரி அப்படின்ற. ஆனால் இங்கே தான் நான் யோசிக்கவே இல்லை, சட்டுன்னு ஜீவமணியா சொன்னால் சரி நமக்கு இது ஒரு அம்மா வீடு கிடச்சிருச்சு, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இதுவாக இருந்தாக்க நம்ம அம்மா வீட்டில் போய் ஒரு 2 நாள் இருந்தேன் ஞானி ஆயிட்டேன்றதை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு அப்படி ஒரு நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை, உட்காந்து ஐயாவுடைய புக்ஸை தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி இருக்கும், 3 மணி வரைக்கும் உட்காந்து புக்ஸை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்ச நேரம் தூங்கணும். அது என்னந்தில்லை நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தோஷம், எதுவுமே என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு தனி ஒரு இதுவாக நான் ஒரு இதுவாக இருக்கேன், அது என்னால் சொல்ல முடியல, எனக்கு வார்த்தைகள் இல்லை அதில். ஸோ அதை நான் ஐயா கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன் காலையில் வந்த உடனே. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது, நல்ல புரியுது, எனக்கு ஒரு எண்டு கிடச்சிருச்சுன்னு நான் முடிவு பண்ணியாச்சு. இனி எதுவுமே இல்லை, இதுதான் நம்ம யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான், நம்ம வீட்டில் சர்வசாதாரணம் இப்போ ஐயா எப்படி இருக்காரு அந்த எளிமையை தான் நாமளும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். நன்றி, வணக்கம்.